வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் என்னை வழி நடத்திய ஆசிரியர்களில் ஒருவரான குமாரி செல்வி அவர்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். செல்வி ஆசிரியை எனக்கு புகேபத்தோ வெஸ்ட் ஸ்கூல், அது 1980 புகேபத்தோ வெஸ்ட் ஸ்கூல், புகேபத்தோ ஈஸ்ட் ஸ்கூல் இருந்துச்சு, ரெண்டு பக்க பக்கத்தில் இருந்துச்சு. அது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து தான் புகேபத்தோ பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு ஆனது, புகேபத்தோ தொடக்கப்பள்ளி. நான் அந்த ஒரு வருடம்தான், 1980 தான் தொடக்கநிலை 1 அந்த பள்ளியில் படித்தேன். தொடக்கநிலை 2 நான் பெய்தோங் தொடக்கப்பள்ளியில் படித்தேன். அது வீட்டின் அருகாமையில் இருந்ததால். சரி, இந்த பள்ளியில் புகேபத்தோ வெஸ்ட் ஸ்கூலில் எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தவர் தான் குமாரி செல்வி, அப்பொழுது குமாரி செல்வி. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க தொடக்கநிலை 1 அந்த மொழியை அவ்வளவு அழகாக கற்பிப்பாங்க. தமிழ் மொழியில் எனக்கு அப்போ நான் சிறப்பாக செஞ்சேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தொடக்கநிலை 1 தான் நான் தமிழ் பயின்றேன். கிண்டர் கார்டனில், கிண்டர் கார்டன் 1 and 2 நான் மேண்ட்ரின் தான் பயின்றேன். அதன் பிறகு தமிழ் எழுத நான் கற்றுக்கிட்டது தொடக்கநிலை 1. அதற்கு அடிப்படை அமைத்தது செல்வி ஆசிரியை தான். எனக்கு பாடுவதில் ஆர்வமூட்டி அவங்க என்னை முதல் முதலில் மேடை ஏற்றியது அவங்க தான். மேடை ஏற்றியதுன்னா வகுப்புக்கு முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்தி தைரியமாக பாட வைத்தவர் அவர். அப்பயும் எனக்கு ரொம்ப வெக்கம், ரொம்ப பயந்த சுபாவம், கூச்ச சுபாவம். அப்படி இருந்தும் என்னை உற்சாகப்படுத்தி வந்து பாட வச்சாங்க. அந்த ஒரு பாட்டை 2 பாட வச்சாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மொதல் வாட்டி பாட சொன்னபோது நான் கூச்சத்தோடு இருந்தேன். மேலும் மேலும் அவங்க உற்சாகப்படுத்தினாங்க, ஏசெல்லாம் கிடையாது, நல்லா உற்சாகப்படுத்தினாங்க சிரிச்சுக்கிட்டே. அப்போ நான் பாடினேன், நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தானாகாததென்ன, இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன. இந்த பாட்டை நான் அப்படியே நேராக நின்றுக்கிட்டே பாடினேன், நெஞ்சே உன்னாசை என்ன, இப்படிதான் பாடினேன். அப்புறம் ஆசிரியர் சொன்னாங்க, சரி இந்த பாட்டை இப்போ நீ ஆடிக்கிட்டே நகர்ந்துக்கிட்டே பாடு, சும்மா அப்படியே நேராக நின்றுட்டு பாடாத, நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நவுந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடினேனா நான் இன்னும் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப வெக்கம், எப்படி பாடுறது ஆசிரியர், ஆடலாம் தெரியாது அப்படின்னு. இல்லை இல்லை, நீ பாடு, வெக்கப்படாத, கூச்சலாம் படாத, பாடு, எல்லாம் நம்ம நண்பர்கள் தானே அப்படின்னு அந்த சகமானவர்களை பார்த்து சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க, இது ஏன் நீ வெக்கப்படுற, பொண்ணுங்க தானே பார்க்குறாங்க, அதெல்லாம் நம்ம தோழிகள் தானே அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி நான் ஆடிக்கிட்டே பாடுறேன் சரி, ஆனால் அந்த பொண்ணுங்களாம் கண்ணை மூடிக்கணும் அப்படி அப்படின்னு சொன்னேன். என்னமோ பூனை கண்ணை மூடிட்டா எல்லாம் இருண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி சொன்னேன். சரின்னு ஆசிரியர் சொன்னாங்க, சரி பெண்களே எல்லாரும் கண்ணில் அவங்க கையால் முடிங்க அப்படின்னு. ஸோ அவங்க மூடிக்கிட்ட மாதிரி இப்படி நடிச்சாங்களா, நான் லேசாக ஆடிக்கிட்டு பாட ஆரம்பிச்சேன், நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தால் ஆகாதது என்ன அப்படின்னு செஞ்சேன். ஆ, இப்படி எனக்கு பாடுறதுல ஆர்வம் முட்டினது முத முதல்ல ஆசிரியை செல்வி ஆசிரியை தான். எனக்கு அப்போலாம் பரீட்சைனா என்னன்னே தெரியாது, ஏதோ ஒன்று எழுதினேன், ஆனால் முதல் மார்க் வாங்கினேன் நான். சிறந்த மதிப்பெண்களை வாங்கி அந்த முதல் வகுப்பிலேயே சிறந்த மாணவனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், பரிசும் பெற்றேன். அதற்கு முக்கிய காரணமே செல்வி ஆசிரியை தான். அவங்களோட அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு இல்லை, எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க, என்னங்கிறது தெரில. செல்வியாஸ்ரீ, இப்போ நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 1980 புகேபத்தோ வெஸ்ட் பள்ளியின் முதல் வகுப்பு மாணவன் குமரன் நாராயண். நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம்னு தெரியல.
உங்களுக்கு என் நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி ஆசிரியை. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய காணொலியிலேயே என்னுடைய மின்னஞ்சல் முகவரியும் இருக்கும். என்னை நீங்கள் எப்பொழுது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறேன். மிகவும் நன்றி ஆசிரியை. சரி, அடுத்த காணொலியில் நாம் எந்த ஆசிரியரை பற்றி பார்க்கவிருக்கிறோம்? காத்திருங்கள்.